சொந்த ஊடு, உங்களோட ஊடு, சொந்த ஊடு இல்ல கூலி கொடுத்த ஊடு நினைச்சிடல. உங்களோட வசதிக்கு ஏற்ப நீங்க ஒரு ஊட்ட கட்டுங்கோ, ஒரு ஊட்ட கூலி கெடுங்கோ. நீங்க சொல்லுங்க மருமகனுக்கு, உங்களோட மாமாவை பார்த்து இதுதான் என் ஊட்ட அட்ரஸ், உங்களோட மகளை அங்க கொண்டு விட்டுடுங்க. முதல் நாள் அடுத்த நாள் காலையில முட்டை கோப்பி உங்களோட நோன தரல உங்களுக்கு. இது உங்களோட உமா குழந்தை தந்து வேலை பாப்பா. அந்த கவ அவக்கு தெரியா, சீனிக்கு உப்புக்கு வித்தியாசம் தெரியா, அவ போட்டியுமா உப்பை போட்டு கலக்கிப்பா உங்களுக்கு. குடிக்க வேண்டியதான், பிரச்சனை ஒண்ணும் இல்ல. நீங்க கபில் துணிக்கா சென்னாச்சு எல்லாம் உமாவோட ஆரம்பிச்சு கடைசிக்கு மாமி ஆமியா மாறி யுத்தம் எல்லாம் நடந்து காலி கோட்டு போனதுக்கு பிறகு நீங்க வந்து சொல்ற இந்த உமா சரியான உரம்ன்ற. நீங்க ஏன் அப்பா இந்த எல்லாம் எடுக்கிறீங்க, இந்த ரிஸ்க் எல்லாம் மேல் எடுக்கிறீங்க? நீங்க என்ன சரிங்க ஊட்ட கொண்டு வச்சீங்க மாஷா அல்லா, நோனா வீட்டுக்கு போனா நீங்க வீட்டுல இருக்கிறீங்க மாஷா அல்லா, உங்களுக்கு என்ன கூத்தெல்லாம் வீட்டுக்குள்ள போடலாம் தெரியுமா? உங்களோட பிச்சு வாப்பா, அது உங்களோட பிச். இது ஹக்கு, இதுதான் மார்க்கம், இது விளையாட்டில் இது உண்மை. இந்த காக்களுக்கு பிரச்சனைனா உங்களை வாப்பா, எங்களை மச்சான், உங்களை தம்பி, இவவும் பயந்து அவனும் பயந்து நடுங்கிறாங்க என்ன செய்யறது தெரியாம. உங்களோட ஊடு கதவை மூடினா யாருக்கு உள்ளுக்கு வரையலாம்? உங்களோட கோட்டை, உங்களோட பிச், உங்களுக்கு கிரிக்கெட் அடிச்சோ மேலும், உங்களுக்கு புட்பால் விளையாடோ மேலும், உங்களுக்கு என்னமும் செய்யலாம். உங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவா சொல்லி கேள்வித்தான், இதுக்குத்தான் சொல்றோம் நாங்க இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை என்று சொல்லி. நான் சொல்ற பொய்யா, உங்களுக்கு ஃப்ரீடம், இதை விட என்ன ஃப்ரீடம் உங்களுக்கு? இதை விட உங்களுக்கு என்ன ஃப்ரீடம் வேணும்? இது என்ன? இதே நான் உங்களுடைய காய்ச்சல் நாளைக்கு காய்ச்சல் நிமிஷம் என்ன சொல்ல வரேன் சொன்னாடு. முதல் நாள் நீங்க ஊடு கொடுத்தால் டிவோர்ஸ் இல்லாமக்கு, ஜினா இல்லாமாகும். உங்களோட மனைவியை கொண்டு நீங்க திருப்தி அடைவீங்க. உங்களோட மனைவிக்கு யாரும் பேசி குறை காண மாட்டாங்க. மனைவியோட குறையில நீங்க நிறை காணுவீங்க. என்ன, நீங்க ஆபீஸ் போயிட்டு வரக்குள்ள முதலாவது மீட் பண்ற யாரையுமா அவங்களோட உமா. இங்க வாங்க ஒரு கம்ப்ளைண்ட், என்ன நோனாண்டா உனக்கு சரிவர மாட்டான், எனக்கு சரிவர மாண்டாற்ற நீங்களா சொல்றீங்க? எனக்கு சரிவருகிறது, நீங்க சொல்றீங்க சரிவர மாட்டான். ஏன் காரணம் இது? அவ பார்க்கலாம் எனக்கு இவன் மருமகளாய்க்கும் வேணும். உங்களுக்கு மருமகள் சரி, உறவுலத்தான் மருமகள், நல்லா யாமிச்சு கொள்ளுங்கோ. உங்களோட உமா உங்களுக்கு தான் உமா, உங்களோட மனைவிக்கு யாரு? உறவுல மாமி. ஒரு கோப்ப தண்ணி அவ எடுத்து கொடுக்க இல்லத்தின் குத்தவாளி அல்ல. யாரு குத்தவாளி அல்ல? மனைவி குத்தவாளி அல்ல. உங்களோட உண்மை சொல்ற தண்ணி கொண்டாங்கோ தண்ணி கொண்டாங்கோ தண்ணி கொண்டாங்கோ. இவ காதுக்கும் கேட்காம இருக்கிற ஒரு பக்கத்துல ஒன்றுக்கு, இது மனிதத்தனம். நான் மனிதத்தனம் பேசல, இப்ப நான் லோ பேசுறேன். லோல சட்டத்துல அவக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல, மாமிக்கு உதவி செய்யணும். மாமிய ரெஸ்பெக்ட் பண்ணோட மாமி, என்ன மனைவி, என்ன ஹஸ்பண்ட், என்ன ஹஸ்பண்ட போல நல்ல ஒரு ஆளை பெத்தெடுத்து வளர்த்து பேர் வச்சு நல்ல ஹொனஸ்டே, நல்ல இல்மே, நல்ல தீனையும் கொடுத்து எனக்கு தந்த ஒரு மாமி இல்லையா என்ற கண்ணியம் எப்பே உள்ள திரிக்கோளம். ஆனா மாமிக்கு வேலை செய்யணும் என்ற கடமைப்பாடு யாருக்கு இல்ல? யாருக்கு இல்ல? இன்றைக்கு இவ பாக்குறேன்னா மாமி பாக்குற என் வீட்டுக்கு மருமகள் வாழ்ண்டா நாளிலிருந்து உடுப்பு கலர வேலை இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு சேவன் கேள்வார மாதிரி. புத்தர் கல்யாணம் முடிச்சாரு, சும்மா சொல்றேன், கல்யாணம் முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு 15 நாள்ல போறாரு. எங்க போறீங்க? நான் முறை ஜொப்பு போறேன். கல்யாணம் முடிச்ச இல்ல வீட்டுல உமா பாப்பா நோயாளி, அவங்களுக்கு யாரும் இல்ல, அதுக்குத்தான் கல்யாணம் முடிச்சேன். கல்யாணம் கூடுவாங்க? கல்யாணம் கூடுவ நோக்கமே பெரிய முதலாவது கண்ணை பாதுகாக்கணும், வீரை பாதுகாக்கணும், நபீனுடைய உம்மத்தை கட்டி எழுப்பணும். எந்த நோக்கமும் இல்ல இந்த கிழட்டு வயதுல இழுத்து கொண்டுள்ள உம்மக்கு மாப்பக்கம் ஹிதமத்து செய்ய யாரே ஒருத்தரை கொடுத்து போட்டுக்கீங்க. இப்ப சண்டை வருமா இல்லையா? இஸ்லாத்தை இஸ்லாமா பாருங்க. உங்களோட உம்மை வாப்பா, உங்களுக்கு உம்மை வாப்பா. நான் குடும்பத்தை பார்ப்பேன், மனைவியை பார்ப்பேன், ஆனா இந்த மனைவிக்கு மேல உம்மவை பார்ப்பேன், மனைவிக்கு மேல வாப்பவா பார்ப்பேன். அதனால சொல்லப்பட்டது முதல் நாள் உங்களோட ஊடு உங்களுக்கு ஆயத்தமாகணும்.
அது கொழும்பு செவன்ல அல்ல, அது எங்கேயும் கொடுக்க. இரண்டாவது உங்களோட வசதிக்கு ஏற்ப, உங்களோட சக்திக்கு ஏற்ப ஓடு கொடுங்கோ. சுபஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார். இதை கொஞ்சம் நல்லா கேளுங்க. மனைவிமார எப்படி பிளெக்சிபிளா வச்சு கொண்டாங்கன்றதுக்கு உதாரணம் சொல்றேன். உதாரணம் அல்ல, நபியினுடைய ஹதீஸ சொல்றேன். உம்மத்துல் அக்பார் என்ற கிதாபுல இந்த விஷயம் எழுதப்பட்டீங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார்கள். இந்த 11 பேர்ல 10 பேர் வந்து அரபு நாட்டை சேர்ந்தவங்க, அதாவது டெசர்ட் லைஃபுக்கு பழகினவங்க, பாலைவன வாழ்க்கைக்கு பழகினவங்க. ஏன் எல்லாரும் அரபு நாட்டில் பிறந்தவங்க. ஒட்டகத்துக்கும் பாலைவனத்துக்கும் பாலைவன சூட்டுக்கும் பாலைவன சாப்பாட்டுக்கும் பழகினவங்க தான் யாரு? ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஃப்ஸா, ஜைனப், உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா போன்ற எல்லா பெண்மணிகளும் இதுக்கு பழகினவங்க. ஆனா ஒரே ஒரு பெண் இருந்தா, மிஸ்ர் நாட்டைச் சேர்ந்த பெண். அவ நைல் நதிக்கு பக்கத்துல வாழ்ந்தவ, அவ செம்மையான ஊர்ல பிறந்தவ. அவருக்கு வந்து தந்த பெண்ணை வந்துட்டு மிஸ்ருடைய கவர்னர், மிஸ்ர் நாட்டினுடைய அரசர் வந்துட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கிஃப்டாக கொடுத்த அந்த பொம்பளை மாரியத்துல் குதித்தியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அவ வந்து டெசர்ட் லைஃபுக்கு பழக்கவில்லை. டெசர்ட்ல அவருக்கு வாழ ஏலா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மதீனாவுட பள்ளிக்கு பக்கத்துல இருப்பிடம் கொடுக்கல, அவருக்கு ஊடு கொடுத்த அவாலில. எங்க மதீனா முனவராவுடைய பள்ளி வாசலுக்கு சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் பச்சை பசுமையான ஏரியா. இன்றைக்கும் சரித்திரம் சொல்லுது, அங்க போனா மஸ்ஜித் இப்ராஹிம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் ரழியல்லாஹு பேர் ஒரு பள்ளி கட்டப்பட்டிருக்குது. அந்த பள்ளிக்கு பக்கத்துல பிஉரு உம்மு இப்ராஹிம், உம்மு இப்ராஹிம் மாரியத்துல் குபித்தியாவுடைய பேர்ல தோண்டப்பட்ட ஒரு கிணறு அங்கு இன்றைக்கும் இருக்குது. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி நுவரலியால வளர்ந்த கொண்ட குழந்தை கொழும்புல வச்சா பிடிக்குங்க, எப்படி அங்க நல்ல கூலா நல்ல இதா இருக்கும். சுபஹானல்லாஹ், இது ஒரு இஸ்லாம். இப்படிப்பட்ட இனிமைகளை, இன்பங்களை இஸ்லாம் காட்டுகிறது. எந்த பொண்ணை நீங்க முடிக்கிறீங்களோ அந்த பொண்ணுடைய இடத்துல நீங்க வாழ வைங்க, வாழ வைங்க. நீங்க போயிட்டு சைனால முடிச்சு கொண்டு வந்து இங்குள்ள இந்தியா பிரியாணி எப்படி பிடிக்கும், எப்படிங்க அவங்க ஸ்டைல்ல வாழ வைங்க, அவங்க அவங்கள தரத்துல ட்ரீட் பண்ணுங்க. அதுக்கு ஏழுமா ஏழான்றத ஈஜாபு கபூல் சொல்ல முடிஞ்சு பார்த்துக்கோங்க. இப்படி ஒண்டி கொடுப்போம். சரி, ஒத்தரை கேட்டார் ஒரு கேள்வி. பின்ன ஹசரத் ஒரு செய்தி ஒன்று இருக்கு. என்ன செய்தி? இப்படி ஒரு செய்தி ஒன்று இருக்குது. எனக்குண்டா சொந்த ஊடு இல்ல, என்ன மனைவிக்கு ஒரு ஊடு இருக்குது. அதே இந்த மனைவிட வாப்பா மனைவிக்கு கிஃப்டா கொடுத்தது, அல்லது இந்த மனைவிட வாப்பா மௌத்தானதுக்கு பிறகு இந்த மனைவிக்கு அனந்தர சொத்தா கிடைச்சது. இப்ப நான் மனைவிட வீட்டில தான் இருக்கிறேன், நான் என்ன செய்யணும்? யாரும் கேட்கிறதான இப்ப அந்த கேள்வி யாருக்கு மோடும்? நீங்க என்ன செய்யணும்டா? நீங்க ஒன்னும் செய்ய தேவையில்லை. இப்ப நீங்க ஒன்று செய்யலாம், உங்களோட மனைவிக்கு ரைட்ஸ் இருக்குது, உங்களோட மனைவிக்கு ரைட்ஸ் உரிமை இருக்குது. அவ சொல்ல உங்களை பார்த்து இப்படித்தான், இது ஏண்ட ஊடு, இத ஊட்ட நான் ரெண்ட் அவுட் பண்றேன்டா. மாசத்துக்கு பஜார்ல மார்க்கெட் பிரைஸ் 50,000 ருபீஸ்க்கு ரெண்ட் அவுட் பண்ணேனும், நீங்க ஒவ்வொரு மாசமும் குறைஞ்ச 40,000 ரூபாய் ரெண்ட் எனக்கு தான். யாரு கேட்கணும்? யாரு கேட்கணும்? மனைவி கேட்கணும். ஏண்டா ஊடு யாரு கொடுக்கணும்? நீங்க தான் ஊடு கொடுக்கணும். இது குரான். அவட ஊடு, அவக்கு ரைட்ஸ் இருக்கு. உங்கள்ட்ட கேட்கறதுக்கு வாப்பா, அவக்கு ரைட்ஸ் இருக்குது கேட்கறதுக்கு. கேட்கணும்ன்றதல்ல, அவக்கு வேணும்டா கேட்கணும். குர்ஆன் அதுக்கு மேல சொல்லுது. ஊடு மட்டுமல்ல, புள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்கிறது உங்களோட பொறுப்பு. உங்களோட நோனை சொல்றா எனக்கு பால் கொடுக்கிறான், நான் சோ வீக், அல்லது என் பியூட்டி எல்லாம் குறையுது, நான் அப்படியே இழுப்பாடுறேன் என்றெல்லாம் அவ சொல்லி பால் கொடுக்கிறான். நீங்க பால் வாங்கி கொடுக்கத்தானே வேணும்? அங்கர் வாங்கி கொடுக்கணும், அல்லது என்னமோ லஸ்ட்ரே வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்லாத இன்னும் ஒரு பொம்புளைய கொண்டு வரணும் பால் கொடுக்கறதுக்கு. பால் ஊட்டக்கூடிய தாயாக அவருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டி வரும். அவ சொல்றா, நான் பால் கொடுக்க ஏழாண்டு சொன்னா உங்களோட பிள்ளைக்கு வேறொத்தருடனே பால் கொடுக்கணும். இப்ப நீங்க நினைச்சுக்கோங்க, நான் கொடுக்க ஏழாண்டு சொன்ன நினைச்சுக்கோங்க, நினைச்சு இப்ப நான் வாரன் மூணாவது ஆளாக, எனவே எனக்கு அங்க கூலிய தாங்க ஒன்று கேட்டா அவருக்கு கேட்க ஏதுமானு கேட்டா கேட்க ஏதும் அவருக்கு. இது குர்ஆன் சொல்லுது. وَإِنْ أَرْضَعْنَ لَكُمْ فَآتُوهُنَّ أُجُورَهُنَّ
அந்த பெண்கள் உங்களுக்கு பால் ஊட்டினால் அவங்களோட கூலிய நீங்க உங்களுக்கு கொடுத்துடுவோம். எல்லாருக்கும் நினைத்தேக்கும் பொம்பளையா பிறந்த மிச்சம் நல்ல முடிச்சு எவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லையாப்பா, எல்லாமே ப்ரொவைடட் பேக்கேஜ் வந்து ஃபுல் பேக்கேஜ் ஒன்றுமே அது என்ன இல்ல எல்லாமே இருக்குது. சுபஹானல்லாஹ், தங்களை போனா என்ன நீக்குது பாப்பா. இது மூணு, மஹர் கொடுக்கணும், செலவுக்கு பணம் கொடுக்கணும், மற்ற என்ன இருப்பிடம் கொடுக்கணும், உடுப்படவை கொடுக்கணும், எல்லாம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்றோம் அங்கலம் டிகிரி. வாழ்க்கையில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கணவன் மனைவிக்கு மத்தியில வாழ்க்கையில லா என்று சொல்லி ஒன்று எல்லாம் பிளெக்சிபிள் தான். மஅரூஃப் என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் பாவிச்சிருக்கான். எப்படியெல்லாம் ஷரீஅத்துக்குள்ள இருந்து கொண்டு நன்றாக நடக்கலுமோ அப்படியெல்லாம் நன்றாக நடந்து கொள்ள பாடும். இது கூடாது இது கூடும், இது வந்து கிரிக்கெட்ல மாதிரி இல்லை, லோ பெனட்ரி இல்ல. இதுல பாருங்க, ஷரீஆவுக்குள்ள இருந்து கொண்டு எதெல்லாம் பிளெக்சிபிளோ அதெல்லாம் செய்யும். மனைவிக்கு எல்லாம் கொடுங்கோ, ஆஷிரூஹுன்னவில் மஅரூஃப். நீங்க ஆண்கள் அடிமைகளாக தாட்ட வேண்டாம், நீங்க ஆண்கள் அவர்களை கண்ணியமாக தாட்டுங்கோ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களை பொறுத்த வரையில ஒரு வளைச்சல் எப்பயுமே இருக்கும். என்னைக்கும் வளைச்சல் உதாரணமா சும்மா சொல்லுவோமே, ஒரு சின்ன புள்ள பிறந்த புள்ள ராவெல்லாம் அழுகுது, இன்னும் ஒரு புள்ள அழல்ல பிறந்தது அழுகுது இல்ல, எந்த புள்ளைய பாப்பா மறந்து கொண்டு போகும், அல்லாத புள்ளையவா யார கொண்டு வர, ஒரு புள்ள அழுகுதே இல்ல ஒரு புள்ள அழுது கொண்டே இருக்குது, யார மறந்து கொண்டு வரது, அல்லாத புள்ளையவா, அல்லாத புள்ளையத்தான் மறந்து கொண்டு புள்ள அழத்தான் செய்யும் பாப்பா. இது மாதிரி பொம்புளிக்கிறாவே அவருக்கு இந்த புத்தி தான் வேலை செய்யும். ஒரு பொம்புள புத்தி நேரா வேலை செஞ்சா தான் யோசிக்கணும், என்ன பொம்புளையா, ஒரு பொம்புளன்றது எப்பயும் என்ன செய்யும் கோணனை தான் பாப்பா, வித்தியாசம் அவருக்கு நேரே திங்க் பண்ணேலா, அவருக்கு ஃபார்வர்டா திங்க் பண்ண எல்லாத்தையும் பாப்பா. நீங்க எதை சொன்னாலும் அவருக்கு ஒரு டவுட், அவருக்கு ஒரு டபுள் மீனிங், என்ன நோக்கத்தில் சொல்றாரு இது, அவ ஒரே அவட திங்க் இப்படித்தான் இருக்கும். இது எனக்கு உங்களுக்கு ஏண்டவங்கள மனைவிக்கு மட்டுமல்ல, இது ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா தெரிஞ்சது. ஒரு நாள் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா தள்ள கைய வச்சுக்கொண்டு அழுகிறாங்க, தலைவலி தலைவலி தலைவலின்னு சொல்லி பெண் தலைவலி அழுகிறா, தலைவலி அழுகிற அளவுக்கு தலைவலி, அது ஒப்பாறு வச்சிருக்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா பார்த்து, ஆயிஷா காம் டவுன் கூல் டவுன், அவசரப்படாதேம்மா பதறாதே, இந்த இந்த இதால உனக்கு என்ன சரி நடந்தா, நான் உன்னை குளிப்பாட்டி கபன் செஞ்சு நான் அடக்கி நான் தொழுவிப்பேன், உனக்கு சுவர்க்கம் நிச்சயமாக கிடைக்கும், ஏன் இப்படி பதறாய் என்று சொன்னோடனே அவர் தலைவலி எல்லாம் மறந்து சொல்றா, ஆஹா என்ன அடக்கி இன்னும் ஒரு பொம்பளையை கல்யாணம் முடிச்ச போறீங்களோ. இது வந்து இது அவங்களோட ஸ்டைல், இது அவங்களோட ஸ்டைல், இது அவங்களோட திங்கிங். இப்படி திங்க் பண்ண இல்லைன்னா அவங்க பொம்பளைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. உங்களோட மனைவி உங்களோட சுவர்க்கம், உங்களோட மனைவி உங்களோட சுவர்க்கம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிமார்கள் விலால் எம்பினால் படைக்கப்பட்டவர்கள், விலா எலும்பினால் படைக்கப்பட்டவர்கள். அந்த வளைவு எப்பயும் இருக்கத்தான் செய்யும், நேராக்க போனா உடைஞ்சிடும், நேராக்க போனா உடைஞ்சிடும், சும்மா விட்டா அப்படியே சுருங்கிடும். இது என்ன கோதி தந்த ஹதர சொன்னாரோ, அவர் சொன்னார் என்ன உதாரணம் கேக்குது, பெண்கள் ரோஜா பூவை போல சரதானே பூத்தானே பூத்தானேங்க, கசக்கினா நாத்தம், கசக்கி விட்டா பிசாசி மாதிரி இருப்பாங்க, சும்மா கையில விரிச்சி வச்சா எப்படி ரோஜா பூவை காத்துக்கு பறந்துடும், நீங்க உங்கள நோனவ சும்மா வச்சா நீங்க இத்தாலி கேட்க இத்தாலிப்பா. பேலன்ஸ் வேணும், பேலன்ஸ் சும்மா வச்சா நீங்க டேக் கேர் ஆஃப் த சில்ட்ரன் ஐ எம் கோயிங் ஃபார் ஷாப்பிங், அவ ஷாப்பிங் போய் எல்லாம் முடிச்சுக்கோ நீங்க வரக்குள்ள என்ன செய்யணும், சோத்தையும் ஆக்கி வச்சு டீ ஒன்னும் குடிக்கீங்க, ஓகே
கலைஞ்ச விஷயம்.